உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது. நாமல் அரசு சேவையாளர்களின் கொடுப்பனவை மட்டுப்படுத்தப்படுவதை தவிர மாற்று திட்டங்கள் எதனையும் ஜனாதிபதி அறியவில்லை. திட்டமிடப்பட்ட மின்வெட்டுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. செவ்வாய் கிரக மேற்பரப்பில் கரடியின் முகம் முதன் முதலில் புகைப்படத்தை வெளியிட்ட நாசா. திருகோணமலையில் போதைப்பொருள் வியாபாரி கைது. ரணிலான் நாட்டுக்கு பேராபத்து, அபாய சங்கு ஊதுகிறார் தேரர். 13வது திருத்தம், உயிரை கொடுக்க தயாராகும் விமல் அணி. ரணிலிடம் மண்டியிட தயாரில்லை வசந்த சூளுரை. திருகோணமலை மொரவேவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. ரோட்டவேவ பகுதியில் கஞ்சா போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருப்பதாக போலீஸ் விசேட பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைக்க பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் உள்ள வீட்டை சோதனையிட்ட போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தா பெந்திவேவ பகுதியை சேர்ந்த ரத்தரங் என்றழைக்கப்படும் சுனில் சாந்தகே ஹசேல பியசேந்த் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சந்தேக நபருடன் அவரது வீட்டில் தங்கியிருந்த நாத்தாண்டிய இகலமாவில பகுதியில் வசித்து வந்த தம்மிலகே தமித் பெரேரா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா போதைப்பொருள் வியாபாரியுடன் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் விசாரணையின் பின்னர் திருகோணமலை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மொரவேவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ரணில் அரசின் முன் மண்டியிட தயாரில்லை. நாட்டு மக்களின் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை, எமது போராட்டம் தொடரும். இவ்வாறு அனைத்து பல்கலைக்கழக மானியர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை சூளுரைத்தார். வசந்த முதலிகைக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட 3 வழக்குகளிலும் அவருக்கு நேற்று பிணை வளங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு சூளுரைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, மாறாக மக்கள் மீது வரிகள் சுமத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சனை தீரவில்லை, எனவே இந்த அரசின் முன் மண்டியிட நாம் தயாரில்லை. இது ஆரம்பம் மட்டுமே, மக்கள் சக்தி என்னவென்பதை விரைவில் காட்டுவோம் என்றார். බන්දනාකාර නිලධාරී සිය ගණනක් අපිට හම්බුණා. රාජ්‍ය සේවකයන්ගේ වැටු ප්‍රශ්න තාම විසඳිලා නැහැ. හැබැයි බදු පිට බදු ගහගෙන ආණ්ඩුව මේ රටේ ජනතාව වලපල්ලට දක්වගෙන යනවා. செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழலாமா என்பது தொடர்பு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் பாறையில் கரடி முகம் அமைப்பு இருப்பது போன்ற படத்தை நாசா வெளியிட்டுள்ளது. இந்த புகைப்படம் நாசா அனுப்பிய ஆர்பிட்டர் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது. இயற்கையாக ஏற்பட்ட குழி காரணமாக கரடியின் முகம் போல் தோன்றுகின்றது என்றும் இந்த உருவம் மொத்தம் 2000 மீட்டர் அகலத்துக்கு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மூக்கு பகுதியை போன்று இருப்பது ஒரு எரிமலையாக இருக்கலாம் அல்லது மண் துவாரமாக இருக்கலாம் என்றும், சுற்றி தெரியும் வட்ட வடிவமானது எரிமலை குழம்பு அல்லது மண் சரிவாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஜாலில் அதிகாலை வீடுடைத்து இடம்பெற்ற கொள்ளை சம்பவம். ஜாலில் அதிகாலையில் கத்தி முனையில் நடந்த கொள்ளையில் 500,000 ரூபாய் பணம் மற்றும் ஏராளமான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இச்சம்பவமானது பருத்தித்துறை திக்கம் பகுதியில் உள்ள வீட்டில் இடம்பெற்றுள்ளது. இதில் கத்தி முனையில் 500,000 ரூபாய் பணம் மற்றும் 20 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் தனிப்படை அமைத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இலங்கை மின்சார சபையினால் நேற்று முன்மொழியப்பட்ட திட்டமிடப்பட்ட மின்வெட்டுக்கு தாம் அனுமதிக்கப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 17ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்ட மின்வெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் வழமை போன்று இன்றும் 2.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை நேற்று தெரிவித்துள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள 331,000 அதிகமான மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட மின்வெட்டுக்கு அவர்கள் அங்கீகாரம் வழங்கப் போவதில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற மின்வெட்டு எதுவும் அங்கீகரிக்கப்படாதது மற்றும் சட்டவிரோதமானது என்றும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது.
அரச நிதி சேமிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்சானியா நாட்டின் பதில் ஜனாதிபதி சாமியா சுலூகி ஹசனை சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். அரச சேவையாளர்களின் கொடுப்பனவை மட்டுப்படுத்தப்படுவதை தவிர மாற்று திட்டங்கள் இதனையும் ஜனாதிபதி அறியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்தார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது 75வது சுதந்திர தினத்தை கௌரவமான முறையில் விமர்சையாக கொண்டாட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். நாட்டு மக்கள் இந்த சுதந்திர தினத்தை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை. இலங்கையை போன்று தென்சானியா நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்சானியா நாட்டின் பதில் ஜனாதிபதியாக சாமியா சுலூகி ஹசன் பதவி வகிக்கின்றார். தன்சானியாவின் 61வது சுதந்திர தின செலவுகளுக்காக இலங்கையின் நாணய பெறுமதிக்கு அமைய 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் சுதந்திர தினத்துக்கு 17 கோடி ரூபாய் செலவு செய்வதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். சுதந்திர தினத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விசேட தேவையுடைய மாணவர்களின் நலன்களுக்காக பயன்படுத்துமாறு தன்சானியா நாட்டின் பதில் ஜனாதிபதி அந்நாட்டு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளமை முழு உலகமும் உன்னிப்பாக அவதானித்துள்ளது. அரச நிதி சேமிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்சானியா நாட்டு ஜனாதிபதியை சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். அரச செலவுகளை மட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரச சேவையாளர்களின் கொடுப்பனவை மட்டுப்படுத்தப்படுவதை தவிர மாற்று திட்டம் எதனையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறியவில்லை என்றார். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தார் நாமல் நாட்டு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பின்போட வேண்டிய தேவை கட்சி என்ற ரீதியில் எமக்கு கிடையாது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகவே தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும். நாட்டின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது கிராம தேர்தல். சிறிலங்கா பொதுச்சேன பெறமுன கிராம பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பொது தேர்தல் பிற்போடப்பட்டது. நாடு தற்போது பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் தேர்தலை நடத்துவது தொடர்பில் சமூகத்தின் மத்தியில் மாறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அனைத்து கருத்துக்களும் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாற்று பின்னணியை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்து அதனூடாக பிரபல்யம் அடையும் கொள்கையில் இருந்து கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி செயற்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் போலியான குற்றச்சாட்டுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலுக்கு தயாராக உள்ளோம். வெற்றி தோல்வி இதனை நாட்டு மக்களை தீர்மானிப்பார்கள் என்றார். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சியை எதிர்ப்பதாக விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. தேச பக்தியுள்ள மக்கள் தங்கள் உயிரை கொடுத்தாவது இது போன்ற திட்டங்களை தோற்கடிக்க தயாராக உள்ளனர் என்றும் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. ஒற்றை ஆட்சி அந்தஸ்தை இல்லாதொழிக்கும் அதிபரின் இத்தகைய நடவடிக்கைக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இதேவேளை 13வது திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாடை வெளியிடுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் மஹிந்த ராஜபக்சவிடம் தேசிய சுதந்திர முன்னணி கேட்டுக்கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் லுசியன் நகரில் போலீஸ் போன்று சில நபர்கள் மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வருவதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் போலீசார் மக்களை அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த திங்கட்கிழமை 15 சம்பவங்கள் தொடர்பில் லுசியன் போலீஸ் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் லுசியன் மற்றும் பிற மத்திய சுவிஸ் மாநிலங்களிலும் போலீஸ் அதிகாரிகள் குறிப்பாக வயதானவர்களை தொலைபேசி அழைப்பு மூலம் ஏமாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயதானவர்களை தெரிவு செய்து தங்கள் கைவரிசையை காட்டும் போலீசார் உயர் ஜேர்மன் மொழியில் பேசுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்துள்ளார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் விபத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இவரை இதில் இருந்து விடுவிக்க சுமார் 40,000 தொடக்கம் 80,000 CHF
பேங்குகள் கட்ட வேண்டும் என கேட்டுள்ளார்கள். பலர் இது ஒரு போலி தொலைபேசி அழைப்பு என்பதனை புரிந்து கொண்டு லூசேன் போலீசாருக்கு தகவல் அளித்தாலும் ஒருவர் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு பெருந்தொகை பணத்தை கொடுத்து இழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் தொடர்பாக மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு லூசேன் போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள். ஒரு நிஜமான போலீஸ் அதிகாரி எந்த ஒரு நபரையும் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொண்டு பணம் வசூலிக்க முடியாது எனவும் அப்படியான தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அது அவ்வாறான அழைப்புகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அழைப்பை துண்டித்துவிட்டு உடனடியாக 117 அழைப்பை எடுக்கவும் எனவும் லூசேன் கண்டோன் போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.